அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருளுலகம். நாம் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாம் யாரையாவது பார்த்து நீங்கள் எதுக்காக வாழ்க்கையில் ஊரை விட்டு வெளி தூரத்துக்கு போயோ இல்லைனா பக்கத்துலேயோ ஊரில் நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களில் கலந்துக்காமல் உங்கள் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிட்டு உழைக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாமே எங்கள் குழந்தைங்களுக்காக, குழந்தைங்களுக்கு படிப்புக்காக, குழந்தைங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. நாம் பணம் சம்பாதிக்கிறதுல காட்டுற அதே ஆர்வத்தை குழந்தை வளர்ப்புலேயோ இல்லைனா குழந்தைக்காக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையோ காட்டுறோமான்னு கேட்டால் உண்மையாகவே இல்லை. குழந்தை வளர்ப்பு என்பது குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமை. இந்த குழந்தை வளர்ப்பில் அம்மா அப்பா இருவருக்கும் சமமான பங்கு உண்டு. உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது அவங்க ஒரு களிமண் மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி வேணாலும் அந்த குழந்தைங்களை ஷேப் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம அந்த குழந்தைங்களை நல்ல முறையில் ஷேப் பண்ணோன்னா குழந்தைங்க நல்லா வளரும். நம்ம சரியாக ஷேப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த குழந்தைங்க தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு 13 வயசுக்குள்ளால் அவங்க முக்கிய கேரக்டர் பழக்கவழக்கங்களெல்லாம் ஃபார்ம் ஆயிரும். இந்த 13 வயசுக்குள்ளால் அந்த குழந்தைங்களை எப்படி வேணாலும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த 13 வருஷத்தில் அந்த குழந்தைங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ இதுதான் அவங்க பேசிக் கேரக்டராக இருக்கும். இந்த 13 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஒவ்வொரு வருஷமும் குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. இந்த டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டினீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப நல்ல குழந்தைங்களாக வளருவாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒழுங்காக வழிகாட்டாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க தவறான வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு ஒழுங்காக வழிகாட்டாமல் விட்டுக்கிட்டு அவங்க வளர்ந்த பிறகு அவங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க நல்வழியில் வளரலைன்னா நம்ம சம்பாதிச்ச காசு பணம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அந்த குழந்தைங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. பெற்றோரும் அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க முடியாது. குழந்தைங்க ரொம்ப குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்க எந்த பழக்க வழக்கங்களையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் அவங்க எம்டியாக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு வழிகாட்டினீங்கன்னா அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இதை பார்க்கும்போது பெரும்பாலான பெற்றோருக்கு நாங்கள் எல்லாம் நார்மலாக தானே வளர்ந்தோம், எங்கள் பெற்றோர்லாம் எங்களுக்கு தனி கவனம் எதுவும் செலுத்தலையே, நாங்களும் நல்லா தானே வளர்ந்தோம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு வீட்டில் 5 to 10 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஒரு மாமா மாமி சித்தி சித்தப்பா இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. அதே போல் அந்த காலத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க. வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்க ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வீட்டில் என்ன பொருள் இருந்தாலுமே எல்லா பிள்ளைங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. இதனால் பிள்ளைங்களுக்கு ஷேரிங் மனப்பான்மை வளர்ந்துச்சு. குழந்தைங்கள்கிட்ட விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்துச்சு. எடுத்துக்காட்டால் சில வீடுகளில் ஒரே ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் தான் வாங்குவாங்க. அதை வந்து அந்த வீட்டில் உள்ள பெரிய பிள்ளை யூஸ் பண்ணும். அந்த பிள்ளை யூஸ் பண்ணி முடிஞ்சோன்னா அடுத்தடுத்த பிள்ளைங்க அதே ஜாமெட்ரி பாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் புது ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்படி அவங்களுக்கு இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வளர்ந்துச்சு. அந்த காலத்தில் பிள்ளைங்க எதை வாங்கி கேட்டு அடம் பிடிச்சாலும் பெற்றோர் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. சின்ன வயசுலேயே பிள்ளைங்க அப்படி பழகினனால அவங்களுக்கு அந்த ஏமாற்றம் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதை தவிர பண கஷ்டமும் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. வீட்டில் இருந்த தாத்தா பாட்டிகளுக்கு அதிகமான டைம் இருந்துச்சு. அதனால் அவங்க அனுபவத்திலிருந்து நிறைய கதைகளும் நிறைய மாரல் ஸ்டோரிஸும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்குள்ளே கிடைச்ச அனுபவங்கள். அந்த காலத்தில் பக்கத்து வீட்டு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வெளியிலேயோ இல்லைனா தெருவிலையோ அல்லது கிரவுண்ட்லேயோ எல்லாம் சேர்ந்து விளையாட்டினாங்க. இதனால் அவங்களுக்கு வெற்றி தோல்வியை தாங்கிக்கிற மனப்பக்குவம், ஷேரிங், குழுவாக இணைந்து செயல்படுதல் இதெல்லாம் கிடச்சிது. உடல் ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா ஒன்று இல்லைன்னா ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்காங்க. அதனால் பெற்றோர் பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இதனால் பிள்ளைங்களுக்கு பண கஷ்டம் தெரிகிறதில்ல. இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான குடும்பங்க தனி குடித்தனமாக தான் இருக்காங்க. பெரும்பான்மையான குழந்தைங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கோ விட்டு கொடுக்கறதுக்கோ அவசியம் இல்லாமல் இருக்குது. பெரும்பான்மையான குழந்தைங்களை பெற்றோர் வெளியே போய் விளையாட அலோவ் பண்ணுறதும் கிடையாது. இதனால் அவங்களுக்கு வெற்றி தோல்வியை தாங்கிக்கிற மனப்பான்மை, குழுவாக செயல்படுற மனப்பான்மையெல்லாம் குறைவாக இருக்குது. இந்த காலத்தில் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் டிவி, இன்டர்நெட், மொபைல் ஃபோன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் குழந்தை வளர்ப்பு ரொம்ப சவாலாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பெரும்பாலும் கம்பேரிசன் லைஃப் வாழ்கிறாங்க. பக்கத்து வீட்டை கம்பேர் பண்ணுறதோ இல்லை பக்கத்து ஊரில் இருக்கவங்கள கம்பேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் ஒரு வீடு வாங்கணும், அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது. இது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மன அழுத்தத்தை கொடுக்குது. அடுத்ததாக பெற்றோருடைய பெரும்பான்மை டைமை
மொபைல் ஃபோன், சோசியல் மீடியா, அப்புறமா டிவி சீரியல் இதெல்லாம் எடுத்துக்குது. என்ன சில குடும்பங்களில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, அந்த குடும்பங்கள் மிஷன் லைஃப் மாதிரி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் பெற்றோரும் பல பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. இந்த மாதிரி காரணங்களால் பெற்றோர்கள் குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. நாம் நம்ம குழந்தைக்காக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுக்கிட்டு அடுத்தவங்களோ வீட்டு வேலைக்காரங்களோ அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது நாமளே நம்மளை ஏமாற்றிக்கிறதுக்கு சமம். எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தைங்கள நல்லா வளர்க்க தான் விரும்புவாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க அறியாமையினால் குழந்தைங்களை தவறாக வழி நடத்துகிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டால் வயசு வித்தியாசமே இல்லாமல் பெரும்பான்மையான குழந்தைங்களுக்கு கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பெரும்பான்மையான பெற்றோர் அவங்க பிள்ளைங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் கொஞ்சம் வேடிக்கை காட்டி கூட குழந்தைக்கு உணவு ஊட்டலாம், ஆனால் கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும். சாப்பாடு ஊட்டுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து ஷார்ட்கட்டாக வேலையை முடிச்சிடுறோம். இப்படி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைங்க அப்புறம் படிக்கும் காலங்கள்லேயும் ஸ்மார்ட் ஃபோனில் உட்காந்துருக்கோம். இதனால் பிள்ளைங்களுக்கு மன அழுத்தம் கூடும், கண் பார்வை பிரச்சனை வரும், உடல் ஆரோக்கியம் கெடும். இது தெரியாமல் சில பெற்றோர்கள் தங்கள் சின்ன பிள்ளைங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. குழந்தை வளர்ப்பில் உள்ள அழகிய சிக்கலே எந்த நேரத்தில் அவங்கள தோளில் சுமக்கணும், எப்போது அவர்கள் விரல பிடித்து நடக்கணும், எப்போ வழிகாட்டியாக அவர்கள் முன் நடந்து செல்லணும், எப்போது அவர்களை முன்னே நடக்க விட்டு நாம் பின்னே செல்ல வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களே தெளிவான பார்வை இருக்கணும். நம்ம குழந்தைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிறோம், அந்த எஃபர்ட்டில் ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்தால் கூட நம்ம குழந்தைங்க ரொம்ப ஒழுக்கமாக நல்ல பண்புள்ள குழந்தைங்களாக வருவாங்க. அந்த எஃபர்ட்டை கூட நம்ம எடுக்கிறதில்ல. இந்த சமுதாயத்தில் குழந்தை வளர்ப்புக்கு எந்த தனிப்பட்ட டெஃபினிஷனும் கிடையாது. பொதுவாக குழந்தை வளர்ப்பை நம்ம அம்மா அப்பாட்ட இருந்தோ, அல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்தோ, இல்லை நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட இருந்தோ கற்றுக்குறோம். ஆனால் அவங்க குழந்தைங்களை அவங்க ஒழுங்காக வளர்க்குறாங்களான்னு நமக்கு தெரியாது. நாம் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வீட்டு சிச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தைக்கு அப்ளை ஆகிறது இன்னொரு குழந்தைக்கு அப்ளை ஆகாது. நீங்கள் ஒரு செயல் செய்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அதனால் நீங்கள் நல்ல பெற்றோராக இருக்க உங்கள் திறமையை மேலும் வளர்த்துக்கணும். அதற்கு இந்த சமுதாயத்தில் வாய்ப்பு ரொம்ப குறைவு. குழந்தை வளர்ப்பு பற்றிய ஒரு பேசிக் அப்ரோச்சை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.